ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, இப்போ சவுதி அரேபியாவில் நிறைய நண்பர்கள் வந்து வருடக்கணக்கில் வந்து வேலை பார்ப்பீங்க. அதாவது ஒரு வருடம் வந்து நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வெக்கேஷனுக்காக வந்து செல்வீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் நிறுவனம் அங்கே ஸ்பான்சர் இருக்காங்களா, ஒரு மாதம் வந்து சம்பளங்கள் மட்டுமல்லாது உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த அலவன்ஸ் எல்லா சலுகைகளுமே வந்து அதில் வந்து குறிப்பிட்டு வழங்க வேண்டும். அதாவது முழு மாத சம்பளமும் அந்த வெக்கேஷன் டயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வழங்கணும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும். இது ஒரு விதிமுறை மீறல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொழிலாளர் சட்டம், அதாவது ஆர்டிக்கல் வந்து 2 வந்து இதை வந்து கூறுகிறது. ஒரு தொழிலாளர், வெளிநாட்டு தொழிலாளர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வெக்கேஷன் செல்லும் பொழுது அவருக்கு ஒரு மாத சம்பளத்தை வந்து அலவன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அனைத்து சலுகைகளுடன் உட்பட ஒரு மாத சம்பளம் முழுமையாக வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து அதாவது ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இதனால் வந்து நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து பயன்பெறுவாங்க. முக்கியமாக டூரிஸ்ட் விசிட் விசாவில் வந்து இருப்பாங்களா, அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஸ்டேட் வந்து அப்ரூவல் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒரே டூரிஸ்ட் விசா வந்து பயன்படுத்தி கல்ஃபில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் வந்து அந்த வெளிநாட்டினர் வந்து செல்ல முடியும். இதற்கு அனுமதியும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இப்போ சவுதிக்கு டூரிஸ்ட்டில் வர்றவங்க சவுதி மட்டுமல்லாமல் இப்போ பஹ்ரைன், யுஏஇ, குவைத்து, அதே மாதிரி இப்போ கத்தாரு, அரபு நாடு, அனைத்து நாடுகளுக்கும் வந்து அந்த விசாவை வந்து பயன்படுத்தி செல்ல முடியும். அதற்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இதனால் அதாவது அந்த கல்ஃப் நாடுடைய சுற்றுலாத்துறைகள் வந்து மேம்படும், அதிகமான வெளிநாட்டினர் வந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் வருகை புரிவார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட தகவல். அடுத்ததாக அதாவது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவி கொண்டிருக்கிறது. அதாவது சவுதி அரேபியாவுடைய போலீஸார், அதாவது அதிகாரிகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய மொபைலெலாம் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விபிஎன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள் வந்து பரவி வருகிறது. அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணலாம் வந்து தொடங்க கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் சும்மா வந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மொபைலை வாங்கி அவங்க வந்து உங்கள் மொபைலில் விபிஎன் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ண வந்து கிடையாது. இந்த மாதிரி வந்து யாரும் வந்து அச்சமடைய வேண்டாம். அதாவது சவுதி அரேபியாவில் பொதுவாகவே வந்து விபிஎனை வந்து பயன்படுத்தினா அது வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு இல்லீகல் தான், அது வந்து தண்டனைக்குரிய குற்றம்தான். அதாவது நீங்கள் தேவையில்லாத சூழ்நிலைகளையோ இல்லைனா சட்டவிரோத செயல்களை ஈடுபடுவதற்காகவோ, அதாவது தனி மனித வங்கி கணக்கை வந்து திருடும் நோக்கிலோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் சட்டவிரோத செயல்களில் வந்து விபிஎனை பயன்படுத்தி ஈடுபட்டாலோ, அதாவது சவுதி அரேபியா அங்கீகரிக்கப்படாத அந்த வலைதளங்களை வந்து பயன்படுத்துவதற்காக, அதாவது சவுதி அரேபியா வந்து சில வெப்சைட்டை வந்து தடை பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த விபிஎனை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது விபிஎனை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களை வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விபிஎனை வந்து பயன்படுத்தினா கிட்டத்தட்ட வந்து அதாவது 10 லட்சம் சவுதிரியால், அதாவது 1 மில்லியன் சவுதிரியால் வந்து அபராதம், 1 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும். சவுதி அரேபியாவில் ஃபோனில் விபிஎன் செயலி உள்ளதா என காவல்துறை சோதனை செய்யப்போவதாக சமூக ஊடகங்களில் ஒரு போலீஸ் செய்தி பரவி வருகிறது. ஆனால் தனி நபர்களுடைய ஃபோன்களை சரிபார்க்க காவல்துறையோ மற்ற பாதுகாப்பு அமைப்புகளோ எந்த நடவடிக்கைகளையும் தற்பொழுது எடுக்கவில்லை. விபிஎன் கண்டுபிடிக்கப்பட்டால் 10 லட்சம் ரியால்கள் வரை அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது சமூக ஊடகங்களில் தற்பொழுது பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட தளங்களை அணுக விபிஎனை பயன்படுத்துவதற்கு எதிராக அதிகாரிகள் தற்பொழுது எச்சரித்துள்ளனர். அரசாங்க தரவுகளை கசிய விடுவதற்கு எதிராக அதிகாரிகள் பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது விபிஎன் போன்ற சட்டவிரோத செயல்களை பயன்படுத்துவோருக்கு 10 லட்சம் ரியால்கள் வரை அபராதம் மற்றும் 1 வருடம் சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் என சவுதி சட்டம் வந்து உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது விபிஎனை வந்து பயன்படுத்தி நீங்கள் சட்டவிரோத செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது, ஒரு தனி மனிதனுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் வந்து அந்த விபிஎனை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி இப்போ அதாவது நீங்கள் பொது இடங்கள் வெளியில் எங்கேயாவது நீங்கள் சென்றீங்கன்னா உங்கள் மொபைலில் விபிஎன் இருந்தால் அதை தயவுசெய்து அன்இன்ஸ்டால் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றபடி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது வாட்ஸ்அப்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பேச முடியாது விபிஎன் இல்லாமல் அப்படின்றதெல்லாம், அது வந்து உண்மை தான். பட் ஆனால் இப்போ நீங்கள் விபிஎன் வந்து பயன்படுத்துகிறீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ரிஸ்க்கு தான். ஆனால் வந்து சவுதி அரேபியாவில் வந்து விபிஎன் பயன்படுத்துவது வந்து அது ஒரு இல்லீகல் தான் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் பயன்படுத்துவதை வந்து தவிர்ப்பதை வந்து நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.